மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசை வழிநடத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணெடப்பாடியவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களும் அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு கிணங்க பருவமழை இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் அதே போல் கோவை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமான அளவில் பெய்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரியில் கடுமையாக பெய்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவு கிணங்க தலைமை செயலருக்கு இணையான அதிகாரிகள்லாம் அங்கே இருந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவை மாவட்டத்துக்கும் நேற்று பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். அதே போல் முதலமைச்சர் உத்தரவு கிணங்க இங்கே இந்த மழை வருவதற்கு முன்னாலே தேவையான குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டு என்னென்ன எவ்வளவு மழை வந்தாலும் அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தயாராக இருந்தார்கள். நம்முடைய தென்மேற்கு பருவமழை நம்முடைய கோவை மாவட்டத்தில் மட்டும் 275.47 மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது வரல இன்னும் கூட மழை அப்படியே பெஞ்சிட்ருக்கு. இதனால் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ஒரு தரைப்பாலம் இங்கே வந்து அடிச்சுட்டு போயிருக்குது. இப்போ வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த பாலம் வந்து நம்முடைய திருச்சி ரோட்டிலிருந்து நம்முடைய இருவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட திருச்சி ரோட்டிலிருந்து ராவுத்தூர் போகிற இந்த அந்த ரோட்டில் இந்த தரைப்பட்ட பாலம் இது கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னால் 40 வருடம் ஆயிருக்குது கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தரைப்பாலம் இன்றைக்கு அதிகமான இது வந்து 40 வருடத்துக்கு இல்லாத நொய்யலாத்தில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குது. நான் இதுக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி மழைன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒரு நல்ல தண்ணி வந்திருக்கு. அதனால் நல்ல குளங்கள் எல்லாமே நிறைஞ்சிட்ருக்கு. கோவை மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அரசாங்கமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நம்முடைய கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஈஷா சிறுதுளி இன்னும் பல்வேறு அமைப்புகள்லாம் இணைந்து இன்றைக்கு முழுமையாகாது மாண்புமிகு முதலமைச்சருடைய பல்வேறு திட்டங்கள் பார்த்திங்கன்னா குடிமராமத்து அதே போல் வண்டல் மண் அண்ட அள்ளக்கூடிய திட்டத்துக்கெல்லாம் மண் எடுத்ததன் காரணமாக கடந்த முறை மழை பெய்யும் பொழுது கூடுதலான டிஎம்சி நமக்கு அதிகமான அளவு நம்ம நீர் தேக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி இன்னும் அதிகமாக நம்ம எல்லா பக்கம் தூர்வாரி இருக்கோம். ஆகவே இன்றைக்கு அதிகமான மழை நீர் தேங்கிட்டுருக்கு. இன்னும் வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமாக ஒட்டுக்காக வந்து இந்த இப்படி கொட்டாமல் அப்படியே ஓரளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 4500 கியூசெக்ஸில் போயிருக்கு. நமக்கு ஒரு 1200 கியூசெக் அப்படியே மெதுவாக அப்படியே வந்துட்டு இருந்தால் எல்லா குளங்களும் நிறையும். குளங்களுக்கு போகிற வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. அதில் போகிற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு மேலே போனாலும் நமக்கு அதை தாண்டி நமக்கு கடைசியாக காவிரி ஆற்றுக்கு போய் சேரும். இதனால் இங்கெல்லாம் நிறையும்னா இது அப்படி படிப்படியாக அந்த இந்த மழை ஓரளவுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கணும். அதே போல் இடையிலையும் கூட அந்த வரும்பொழுது நம்முடைய குனியூர் செங்குளத்துக்கு பேரூர் குளத்துக்கு வர வாய்க்கால் கூட உடனடியாக தண்ணி எடுத்துகிட்டு போது அங்கே வந்து இது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. உடனடியாக இரவு பகலாக சரி பண்ணி இப்போ எல்லா குளத்துக்கும் தண்ணி வர மாதிரி சூழ்நிலை உருவாகிருக்குது. செங்குளத்துக்கும் கூட அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் கூட ஒரு தவறான செய்தி பரப்பிவிட்டு சில பேர் இந்த நேரத்தில் இப்படி பண்ணுறாங்க. அது தப்பு. நமக்கு வந்து என்ன இதனால் நைட்டு அதாவது லேசாக கிராக் ஆகி தண்ணி இதானதும் உடனடியே தண்ணி அடைச்சி உடனே மணல் மூட்டை போட்டு சைன் மீன் பக்கம் விட்டு உடனே சரி பண்ணி அடைச்சி இன்றைக்கி தண்ணி வந்துட்டுருக்கு. ஆகவே இதை வந்து அரசியல் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து நல்லபடியாக பண்ணோம் அப்படி நல்ல சூழ்நிலை உருவாயிட்டிருக்கு. நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவர் உத்தரவு கிணங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் 275.47 மில்லிமீட்டர் மழை பெய்தாலும் கூட முதலமைச்சர் உத்தரவு கிணங்க இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு பில்லூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 அடி கொள்ளளவு அதிகமாகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை நீர் மட்டம் 97.5 அடி இன்றைக்கி உள்ளது. இன்றைக்கி பாதுகாப்பு கருதி நம்ம தண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். அது 100 அடி தான் கொள்ளளவு, 97.5 இருக்குது. அதே போல் சிறுவாணி அணையின் கொள்ளளவு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்றைக்கி கோவை மாவட்டத்துக்கு. அதே போல் 50 அடியில் இன்றைக்கி 43 அடி இருக்குது. இன்றைக்கி கூட இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னும் ரீடிங் வரல, இன்னும் அதிகமாக 45க்கு ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் அனைத்து தடுப்பணைகளும் இன்றைக்கி நாளைக்கு எல்லாம் நிறைஞ்சிட்ருக்குது. நேற்றுக்கு தினம் பார்த்திங்கன்னா 4650 கண்ணடி போயிருக்கு. அதான் இது அதிகம், 40 வருஷம் இல்லாத மாதிரி மிகப்பெரிய அளவு நொய்யல்ல போயிருக்கு, அவ்வளோ போயிருக்கு.
நொய்யல் மற்றும் பவானி ஆற்றங்கரை பகுதியில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து மக்கள் பாதுகாப்பு நடத்த தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே போல் இன்றைக்கு எல்லா பக்கம் தண்டூரா போட்டு நாம் ஃபஸ்ட்டே வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறோம். இப்போவும் வந்து அவங்க தயாராக இருக்காங்க. இந்த கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் மற்றும் மருத்துவ மருந்துகள் தயார் நிலையில் வைத்திருக்க அலுவலர்களுக்கு அதுவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்போ கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கால்நடைகளும் கூட சிறப்பு குழுக்கள் அடங்கிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு போதிய உணவு, சுத்தமான குடிநீர், குழந்தைகளுக்கு தேவையான பால் பவுடர், மருந்துகள், சுகாதார வசதிகள், ஜென்ரேட்டர், போர்வை, துணிமணிகள் போகியவை உடனடியாக வழங்குவதில் எல்லாமே வழங்கியிருக்கிறோம். திரும்ப தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பு மாவட்டத்தை சேர்ந்த மொத்தம் 17 முகாம்களில் 397 குடும்பங்களைச் சேர்ந்த 1035 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழையின் காரணமாக பகுதி சேதம், அதே போல் 72 வீடுகளும் முழு சேதமாக 27 வீடுகளும் மொத்தம் 99 வீடுகள் சேதமடைந்துள்ளது. நொய்யல் ஆற்றங்கரையில் பவானி ஆற்றங்கரையில் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்பு துறை அலுவலர்கள் தீவிர ரோந்து பணிகள் இன்றைக்கு தொடர்ந்து நம்ம வந்து ரவுண்டிங்கில் இருக்காங்க. இது வந்து இன்னும் என்னென்னா நமக்கு பெரிய மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மழை வந்தது, இன்னும் மழை வந்து தொடர்ந்து எல்லா குளங்களும் நிறையும் என்று எதிர்பார்க்குறோம். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் தந்த குடிமராமத்து பணிகளும், அதே போல் நமக்கு மண்டலம் எடுக்கக்கூடிய பணிகளும், அதே போல் அனைத்து ஏரிகளும் நம்ம பார்த்திங்கன்னா பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவங்கெல்லாம் நிறைய குளம் தூர்வாடுறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. அவர்களுக்கும் நன்றி. இதெல்லாம் எங்களுக்கு தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் நன்றி. அதான் இப்போ வந்து பார்த்தது சொன்னால் இது 40 வருஷத்துக்கு மேலே கட்டியிருக்காங்க. உடனடியாக இப்போவே ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக உடனடியாக இது வந்து முதலமைச்சருடைய அனுமதியுடன் இதே வந்து உத்தரவு உடனே நான் எஸ்டிமேட் தயார் பண்ண சொல்லிட்டேன். ஆமாம், உயர்மட்ட பாலமாக கட்டி நல்லபடியாக அந்த பாலம் கட்டப்படும். செங்கல்லூர் பாலம் சொன்னாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸை கூப்பிட்டு பேச போகிறது பிடிச்ச கலெக்டராக்சில் மீட்டிங் இருக்குது, அது எந்த இந்த பாலம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அது எல்லாமே கண்டிப்பாக மாற்றி வைக்கணும். கோயம்பு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை புறத்தலை அம்மா அவர்களும் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவர்களும் எல்லா பாலமும் கட்டிகிட்ருக்கோம். ஆகவே கண்டிப்பாக இது உடனடியாக மாற்றி அமைக்கப்படும். அதுதான் இப்படி தவறான எங்கேயுமே இல்லை, நீங்களே போய் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தண்ணி வந்துட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை, அது எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆகி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஆக்கிரமிப்பு எல்லாமே நம்ம எடுத்துகிட்ருக்கிறோம். நம்ம தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வீடு எடுத்துருக்கிறோம். பெரிய ரெக்கார்டு. நம்ம 70 வருஷம், 120 வருஷம், 160 வருஷம் இருந்தவங்களாக இருக்காங்க, 2-3 தலைமுறை. அதை போகிற நம்ம வந்து எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் வீடுகளில் போயிட்டுருக்காங்க. விடுபட்ட சில இடங்கள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து மாற்று வழி கொடுத்து நம்ம எடுக்க முடியும். நம்ம காலமாக கலங்காலமாக இருக்கிறவங்களும் ஒன்றே எடுக்க முடியும். மேக்ஸிமம் நம்ம எடுத்துருக்கோம். இதுவரையில் யாருமே அது பண்ணல, நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆகவே எந்த திட்டம் வந்து செஞ்சாலும் வரத்து வாய்க்காலில் எந்த தடங்களும் இருக்காது. மழை வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு சொட்டும் கூட வீணாகாமல் தண்ணீர் தேர்க்கப்படும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கரெக்டாக இருக்குது. நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம், மானிட்டர் நானே பண்ணுறேன். நம்ம சென்னையில் இருந்தால் கூட ஒவ்வொரு குளம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம செங்குளத்துக்கு பேருக்குளத்துக்கு ஒரு வாய்க்கால் நைட் உடஞ்சிது. உடனடியாக நம்ம கலெக்டருக்கு சொல்லிட்டோம், அதே போல் பிடபிள்யூ எஸ்டிஓட்டு சொன்னோம். உடனடியாக நானே கூப்பிட்டு ஜேசிபி அவங்க சம்மந்தப்பட்ட கூப்பிட்டு ஜேசிபி நானே தான் அனுப்பினேன், சென்னையில் நானே தான் அனுப்பினேன். ஆகவே பார்த்திங்கன்னா நம்ம அலர்ட்டாக இருக்கிறோம். எந்த இதுவுமே வந்து தண்ணி வர்றது வந்து அது வந்து எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. போனோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரியில் தண்ணி ஓவர்ஃப்ளோ போகும்போது ஏன் நமக்கு பெரிய உடைப்பு வந்தது எல்லா பக்கமும். அது வந்து நமக்கு தண்ணி கூடுதலாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா இவ்வளவு தண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4,650 கியூசைக்கு வந்திருக்குது. இது மிகப்பெரிய அளவு. இப்படி வரும்போது பாதிப்புகள் இருக்கும், அதை வந்து உடனே சரி செய்யக்கூடிய அளவில் அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் உத்தரவுகள் இங்கே இருக்கு. நன்றி. நீலகிரி மாவட்டத்தில் வந்து நல்லா பண்ணுறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் அவங்க வந்து குற்றம் மட்டும்தான் சாட்டுவாங்க. அதனால் இன்றைக்கு மழை இப்போ பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பெரிய இதுவரை வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்குது. இருந்தாலும் வந்து அங்கே வந்து இப்போ போகிற நம்ம பேரிடர் உளவுத்துறை அமைச்சர், நம்முடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சிஆர்ஏ சத்யகோபால் சார் இருக்கார், அதுவே கலெக்டர் நல்லா ஆக்டிவாக பண்ணிட்டுருக்காங்க. எல்லா பக்கம் குழு அமைக்கப்பட்டு எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ திரும்ப மாட்டேன் காலையில் கூட கலெக்டருக்கு பேசினேன், நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. அதுவே ஒன்றும் நமக்கு வந்து ஒரு எதிர்பாராத அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு மழை வந்திருக்குது. இது வந்து எச்சரிக்கையாகவே அவங்க இருந்து நம்ம கூடுதலாக மழை பெய்யும் போது அங்கே வந்து உங்களுக்கு மலை சரிவான பூமி தான், உங்களுக்கு மலைப்பகுதியான பூமி, அந்த நிலச்சரிவு எப்போ வந்தாலும் அந்த மழை வரும், அது உடனடியாக நிவர்த்தி பண்ணிட்டுருக்காங்க.